x is 5.3, choose the correct relationship between x and y from the given table. So, இதுக்கு ரெண்டுமே என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு நல்ல ஹிண்ட் என்னென்னா, ஜீரோ இங்கே சிக்ஸ் இருக்குது. அப்போது ஜீரோக்கும் சிக்ஸும் இது எக்ஸு, எக்ஸு ப்ளஸ் சிக்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடுது, ஒய் வந்துடுது. அப்போ நம்ம எங்கே ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் இஸ் யுவர் ஆன்சர். மற்ற எந்த ரிலேஷன்ஷிப் போட்டாலும் நமக்கு வராது. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்னு கொடுத்துருக்காங்க, சரியா? இப்போது இங்கே இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம ஜீரோ எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஈஸியாக இருக்கிறதுல எடுத்துக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனா ஒய் பார்த்தீங்கன்னா ஜீரோ ப்ளஸ் ஃபோர் என்ன வரணும், ஃபோர் தான் வரணும். ஆனால் நமக்கு என்ன வந்திருக்கு, சிக்ஸ் வந்திருக்கு. அப்போ இது தப்பு. இப்போ நம்ம செகண்ட் ரிலேஷன்ஷிப் செக் பண்ணலாம். செகண்ட் ரிலேஷன்ஷிப் என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போடலாம். அப்போ ஒய் ஈக்குவல் டு என்னது, ஜீரோ ப்ளஸ் ஃபைவ் என்ன வரும், ஃபைவ். ஃபைவ் வந்திருக்கா, இல்லை சிக்ஸ். அப்போ இதுவும் தப்பு, இது கரெக்டு. இப்போ அதே மாதிரி செவன், இப்போ இங்கே என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் செவன் போ, ஜீரோ ப்ளஸ் செவன் போட்டால் செவன் வரும். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கிறத எடுத்துக்கணும். இங்கே எங்கே ஜீரோ இருந்தால் நம்ம ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் இல்லையா, அதை எடுத்தால் நமக்கு என்ன ஆன்சர் வரும், ஒய் இஸ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் யுவர் ஆன்சர்.